இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையருங்க? எவன் சப்ளையருங்க? எஸ் ஐ அம் யூ. யா நீதானா அந்த குயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்க. யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுமே ஊய, ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் ஐயா? பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நீ என்னையே மிரட்டுற சொல்லியா? பெருசா போச்சுயா. என்னயா சத்தம்? கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்கிறாங்க. ஆஃப்டர் உன் கல்ல வேலை செய்யற கம்னாட்டி கைது இது, இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேந்தியா? கோச்சு கலக்கண்ணா, ஏயா சப்ளை பண்ண மாட்டேங்கிற? இதப்படி முதலாளியே, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. வேண்டாம், ஐயோ சப்ளை பண்ண முடியும். நீ குந்து நைனா, நீ குந்து சப்ளை பண்ணியா? என்ன இருக்கு? இட்லி வடை, பொங்கல், சாதா தோசை, நெய் தோசை, ஊத்தப்பம், வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? எனக்கு தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடிய. இப்ப நான் காட்டுறேன். என்னையா சத்தம்? முதலாளி, வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்து வந்து வைக்கிறான். முதலாளி, வெங்காயம் இல்ல. முதலாளி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்கா உனக்கு? வெங்காய பஜ்ஜில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? அதானே? என்ன அதானே? முதலாளி, இன்னைக்கு வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியா உப்புடா. முன்சாமியா, தவறி கவரி வந்தாடா. இங்க எவனும் வரமாட்டானுங்க, நான் கிளம்புறேன். உன்னதாண்டா போன அவரு படிக்கல, நானும் அவரு நல்லா படிக்கணும்ங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சார். அவர் குடிப்பாரு, தண்ணி போட்டு கீழே விட அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற? உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையப்படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு, உன் ஸ்டைல் இங்கிலீஷ்லாம் நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாது. அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன், அது சும்மா அடிச்சு விடு. சொல் தந்திரியா? அப்ப சரி. ஓகே, என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஓ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ இங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற, நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்கிற. அக்கா, சொல்ல. புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐச வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா, நம்ம ஐச வைக்கிறியாம என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பால தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான். பால கார் வருது, நீ போய் ஆராத்திக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்.
அப்பா நம்மள அடாலே விட்டுட்டு போயிட்டாரு. மாமா நீ அமெரிக்கன் பழமொழி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்ள. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில் டு ஃபெட்ச் எ பைல் ஆஃப் வாட்டர். ஒரு பைய நாட்ல இருந்து இங்க வரணும். வாங்க உங்க வாய்க்கு டிஷ் தூக்கி போடு சொல்றேன். வாங்க. களி. களி. சொக்காது பே. யார் யாருக்கு இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. அசத்திடுறேன் மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் அழ தெரியுமா? நான் அழுத அவன் அமுக்கிற பாரு. நைனா ஓ அது அவனுக்கா? மாமா மாமா அவள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டேடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு. சரி 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 மாமா உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல் டிங் புஷிஸ் இன் தி பெல் அவெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம் வா வா அழாத நைனா உடச்சி வசப்பட்டு அழுதுட்டா. அழாத தம்பி தொடங்க. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சுக்கிறாரு. கடவுள அமெரிக்கா கடவுளா? அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் வந்தது வராதமா கணக்கு வழக்கு காத்துறையா? போய் நாலு மசாலாவோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா. அம்மாடியா மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வறுத்த கறி சால்னா ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்ன நடந்துட்டு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும். உடம்பெல்லாம் துடிக்குது. ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ? யார் பண்ணி நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பாக்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நம்ம டாசிந்து வர்ற சுவாமிநாத ஐயர் நாமிச்சாங்க. அடே 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 ஒத்தே ஒத்தே ஐயர் அனுச்சாரா? அவனை நம்ம ஆளு. இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காது இல்லையே? அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன், சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் ஆயர் ஐயரா? என்ன நடக்க போதோ? இந்த தம்பி கொண்டாந்தது. இந்த தம்பி ராஜாவின் பார்வை பக்கம். என்ன மேலது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி? அப்பாடா
தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணுக்குறானுங்களா? எங்க அந்த உன்னொருத்தன் காத்த வராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்றாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்றாரு. காட்ட காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. யூ ஆர் டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய. கொர மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்க எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்து கூப்பிங்களா. என்ன சின்ராசு? என்ன சின்ராசு, காலையில பாட்டு கையில வாழ்ப்பா தாறு வேற ஒரே அமக்கல படுத்துற. ஐயா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள். அப்படியா? பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழத்தாளோட போயிட்டு இருக்கேன். அத்த பண்ணாச்ச பாத்தியா? எனக்கு அவ மாமா முன்னதான். எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். சொல்றதுன்னு சொல்லிட்ட. ஆமா அந்த பழம் எவ்வளவு சிறுசா இருக்கு? ஓ பழமான சிறுசா பெருசாக்குறது முக்கியம் இல்ல. என்ன ருசிதானே முக்கியம். ருசியா இருக்குங்கிற. ஆமாண்ண இங்க குடுப்பாப்போ. சேர்ந்துப்பா சாப்பிடு. என்னடா உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கண்ண. லட்சுமிக்காக ஆசையா கூட தான் பழம் அண்ணே. இந்திராசு இந்த அப்படியே கொண்டு லட்சுமிட்ட கொடு. போப்பா போராசு. இந்திராசு இப்படியே போற நல்லா இருக்க மாட்டேன். எப்படி போனோம் என்னமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்த நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறும் கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழத்தை வாழைத்தர வெட்டிட்டு வந்த. வர்ற வழியில இந்த காங்கேயன் அவன் கூட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோலை என் மேல. அதுக்காக ஏ மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும் தெரியல. அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவம் கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு நாள் அரை கொடுக்க வேண்டியதானே. அவங்க நாலஞ்சு பேரா இருந்தாங்க. எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களே, ஒரு சீவ சீவ வேண்டியதானே. இந்த சீவ வெட்டு துண்டுல பாவம். எனக்கு பயம். மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்த உங்களை பயந்தாங்குளியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குளி? நேத்து ராத்திரி 12-13 மணி இருக்கும் தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் நீக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த சாரு. தேங்க்ஸ். என்னது என்னது என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? ஐயோ இங்கல பெயிலா இருக்கு போது இருக்கு. வா போயிடலாம். வா வா போயிடலாம். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கய்யா? சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேச. பைலாட்டரே உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல என் லக்ஷ்மி எங்க இருந்தாலும் இந்த தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவருதாங்க. என்னங்க என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார வேணுங்க? யார கூப்பிடுப்பா? என்னங்க இது? நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மை எல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன என்ன என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ யாரே நீ? வைத்தியர்களை கூட்டிட்டு வந்து கூட்டு போயா? அவனுடைய
அமாளிக்கணும் எப்படி எல்லாம் பழகணும் எப்படி எல்லாம் பழகணும் தெரியல ஒண்ணு இல்ல நான் வரேன் என்னங்க என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசு ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா சரசு ஆதி யாருங்கங்க அப்படியா நான் வந்து பாத்துக்கறேன் கவனிச்சுக்கறேன் நான் வரேன் என்னங்க என்னங்க என்ன மறந்துட மாட்டீங்களா சத்தியமா மறக்க மாட்டீங்க நான் வரட்டாங்க என்னங்க என்னங்க என்ன கை விட்டுட மாட்டீங்களே சத்தியமா கை விட மாட்டீங்க நான் வரட்டாங்க என்னங்க என்னங்க இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன் திருப்பு திருப்பு யாரு இவங்க வேண்டியவங்க யாரு இவங்க ரொம்ப வேண்டியவங்க என்னடா இதெல்லாம் அத்த நீங்க சும்மா இருங்க சொல்லுங்க இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே யார் இவங்க சிரிச்சு பேச வேண்டியவங்க தான் ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கா உரிமையா பாத்துக்க போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம் ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு அது முதல்ல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீதான் பாண்டி கூட ஆடுறியா ஏசின்ராசு உனக்கு உன் மாமா மகளுக்கு நாலு நாள்ல கல்யாணம் சொன்னியே உன் மாமா உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவேன் உட்காருங்க சொல்றேன் என் மாமா பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா ஸ்டைல் கம்பீர என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவே எப்படின்னு கேளு.